வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க பொறுத்த என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஃபேனுக்கு வந்து எப்படி வந்து புது மோட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அதை எதுவும் பண்ண முடியாது அப்படின் சுச்சுவேஷனில் நம்ம பார்த்தீங்கன்னா வேறு மோட்டர் தான் நம்ம வாங்கி அதை ஃபிட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் டைப்பில் வந்து ஒரு கவர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூ நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணால் தான் நம்ம மேலே உள்ள அந்த மோட்டரை மட்டும் வெளியில் நம்ம எடுக்க முடியும். நீங்கள் வந்து அதை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா நம்ம அந்த மேலே உள்ளதை மட்டும் நம்ம ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ இதை அப்படியே ரிமூவ் பண்ணோன்னா வரும், பட் ஆனாலும் ஒயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒயரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ரிமூவ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்ம ஈஸியாக நம்ம வந்து மேலே உள்ள மோட்டர் மட்டும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்க்ரூ டைப் பெரிய ஸ்க்ரூவில் கொடுத்துருப்பாங்க, அதை முதல்ல நம்ம நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ ஒன்று விட்ருக்கோம், அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியலன்னு நினைக்கக்கூடாது. நீ கொஞ்சம் கரெக்டாக எந்தெந்த பக்கம்லாம் ஸ்க்ரூ இருக்குன்னு நம்ம பார்க்கணும், இல்லைனா வந்து நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணும்போது உடச்சிக்கும் எல்லாமே, அதனால் கவனமாக இருக்கணும். அதை இதில் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்து எடுக்கணும். இப்போ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இந்த புது மோட்டர் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும், ஒயரை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உள்ளே ஏற்கனவே உள்ள ஒயரை வந்து நம்ம கட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ரெகுலேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, பட் ஆனால் இது ரெகுலேட்டர் கிடையாது. ஏன்னா ரெகுலேட்டர் டைப்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாமே வந்து மோட்டரோட அட்டாச் ஆகி வந்துடுது, ஜஸ்ட்டு பட்டன் சிஸ்டம் மட்டும்தான் இல்லை, எல்லாமே ரெகுலேட்டர் எல்லாமே நம்ம வந்து மோட்டர்லேயே இப்போ வந்து அட்டாச் ஆகி வந்துடுது. முன்ன மாதிரிலாம் கிடையாது, பழைய மாதிரிலாம் இல்லை. இந்த ஒயரில் ஜாயின் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா ஸ்க்ரூவையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இது அப்படியே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடுங்க. அது வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இப்போ கட் பண்ண பிறகு நம்ம என்னென்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஒயர் கனெக்டாக இருந்ததுனால நம்ம எடுக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கழட்டின பிறகு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரொட்டேட் ஆகிறது. அப்படியே நீங்கள் எடுத்து இதுக்குள்ளே வந்து எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரியே வந்து இந்த புது மோட்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஒயர் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுவோம் பழைய ஒயரை, அதேமாதிரி நீங்கள் அந்த ஒயரை அதுக்குள்ளே விட்டு இந்த பக்கம் அந்த ஒயரை எடுத்துருங்க. அது எப்படி வந்து நம்ம பழைய மோட்டர் ரிமூவ் பண்ணுறோமோ அதேமாதிரியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு மறந்துட்டிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது. இது ரொட்டேஷன் ஆகுது, இது கடைசியோடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த இடத்துல வரும். அது திரும்ப நம்ம அந்த ஸ்க்ரூ போட்டு திரும்ப நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக வச்சு டைட் பண்ணிவிடுங்க. அந்த மோட்டரோட அந்த இது எண்டு வரைக்கும் அந்த கம்பி உள்ளே போகிற வரைக்கும் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. லேசாக மட்டும் கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த கம்பி கொஞ்சம் எப்படி சொல்கிறது மில்லி மீட்டரில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் நீ சைஸு இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணி அதில் உள்ள கெப்பாசிட்டரை நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அவங்களே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்க்ரூவை போட்டு நீங்கள் டைட் பண்ணாலே போதும்.
ஸோ டைட் பண்ணி முடித்தாச்சு. இந்த கவர் எடுத்து அதில் மாட்டி விட்ருங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்குரு வந்து தண்ணி எண்ணி ஏதாவது பட்டுதுன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ளத்ரு பிடிச்சிடும். இதில் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக செய்யணும். இப்போ நான் எடுக்கிறத ப்ளூ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா வந்து அதாவது டைரெக்டாக ஏரத்தில் கொடுத்துடணும், அதாவது மைனஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இந்த ஒயர் பார்த்திங்கன்னா பிளாக் கொடுத்துருக்காங்க, அந்த பிளாக்கோட நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். பிளாக் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது எல்லாமே நம்ம வந்து ரெகுலேட்டரில் கனெக்ட் பண்ணுறது. இந்த பாக்ஸ் போடணும் கூட அவசியம் கிடையாது, அதில் இருந்து அந்த பாக்ஸையே நம்ம தூக்கிப்படுவோம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக உள்ளது. இந்த இந்த மூணு ஒயரையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த புது மோட்டரில் வரக்கூடியதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். ரெட்டை பார்த்தீங்கன்னா ரெட்டோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ வருது. இந்த மூணு வருமே பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ஒன்று ஸ்பீடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு வயலில் வச்சிங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி அவங்க வந்து உள்ள ரெகுலேட்டரில் உள்ளே கொடுத்துருக்காங்க. பழைய ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரெகுலேட்டரில் வந்து அந்த பட்டன் சிஸ்டத்தில் வரும், ஒரு காயில் மாதிரி சுற்றிருப்பாங்க அதுக்குள்ளே வரும். மோட்டருக்கு போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஒயர் மட்டும்தான் போகும். ஆனால் இப்போ மொத்தம் எத்தனை ஒயர் போகுது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4 ஒயர் 5 ஒயர் கிட்டத்தட்ட போகும். 1, 2, 3, 4 ஒயர் போகுது. ஒரு ஒயர் ஏற்று மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு மெயின். அது மூணுமே பாசிட்டிவ். ஸோ கட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து டேப் ரோல் போட்டுருங்க. இப்போ நம்ம வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு, இப்போ ஒரு செக் பண்ணி பார்த்தோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு நல்லா வேகமாக ஓடுது. ஸோ அதேமாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு லாக் பண்ணிவிட்டு அதாவது க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப கழட்டிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருங்க, செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுறது நல்லது. இப்போ எல்லாமே நல்லா ஓடுது. இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோமோ அதேமாதிரி வச்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஏக்காந்த கொண்டு மாற்றி தலைகீழ வச்சிட வேண்டாம். ஹை வந்து டார்க் கலராக இருக்கும், ஸோ அதுதான் மேலே வரணும். இந்த ஒயர் எல்லாமே சைடில் வச்சு அமுக்கி விட்ருங்க. முடிஞ்சளவுக்கு ஒயரை வந்து நீட்டாக இருந்தால் கட் பண்ண வேணாம், உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா கட் பண்ணிட்டுன்னா அதுக்கடுத்தடுத்து ப்ராப்ளம் ஏதாவது வரும்போது நம்ம வந்து ஒயர் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ எடுத்து உள்ளே போட்டுருங்க. அதேமாதிரி இதுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதை கரெக்டாக உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொட்டேஷன் ஆகும் இல்லையா, அதில் இந்த ஸ்க்ரூ எடுத்து டைப் பண்ணி விட்ருங்க. அது அந்த கியர் பாக்ஸ்லேருந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும், மாற்றி வேறு இடத்துல ஏதாவது வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கான ஹோல் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த மோட்டருக்கும் அந்த மோட்டருக்கும் வித்தியாசம் இருக்கும், அதாவது கியர் பாக்ஸ் மட்டும் வித்தியாசம் இருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷன் ஆகுது. நீங்கள் அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணால் தான் ரொட்டேஷன் ஆகும், இல்லைன்னா ரொட்டேஷன் ஆகாது. அடுத்து நம்ம மேலே உள்ள கவர் எல்லாமே ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 4 ஸ்க்ரூ இருக்கும், 4 ஸ்க்ரூவையும் கரெக்டாக போட்டுருங்க.
ஸ்க்ரூ போட்டுட்டு அடுத்தது இது. அதுக்கு மேலே ஒரு கவர் ஒன்று இருக்கும், அந்த கவரை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. டைட் பண்ணிங்க டைட் ஆகிடும். செல்ல ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பு வந்து மேலே போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே ஒரு கவர் ஒன்று வரும். இப்போ எல்லாமே நார்மல் இந்த டைப்பில் தான் வந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வேகமாக ஓடுது. ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 550, அதாவது 550. அதில் காயில் சுற்றுறதை விட பெஸ்ட்டு நம்ம புது மோட்டரே வாங்கி போட்டது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.